ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1092 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் கர்த்தருடைய கரம் செயல்படுவதாக, உங்கள் மனவேதனைகள் மாறுகிற நல்ல நாளாய் இது அமைவதாக என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாக்கிய கர்த்தர் இந்த மூன்றாவது மாதம் 28 செவ்வாய்க்கிழமை வரை நம்மை காண செய்ததுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னாவிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறீர்கள், தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த காலை மன்னாவுடைய பிரதான நோக்கமே என்னென்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருவதும் நீங்கள் கர்த்தரோடு இணைக்கப்படுவதும் இதனால் பெற்ற நன்மைகளை ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது சொல்லுவதுமே இந்த காலை மன்னாவுடைய நோக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த காலை மன்னாவை பாருங்கள், தேவன் நிச்சயம் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் அநேக வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வருவதற்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா டிரைவர்ஸ்க்காக ஜெபிக்க வேண்டும். ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்க, காரு டிரைவர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கனரக வாகனங்களை இயக்குகிற டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக, எந்த மன அழுத்தம் இல்லாதபடி தன்னுடைய வேலையை செய்யும்படியாக, ஒருவேளை யாராவது பலவீனப்பட்டு இருப்பாங்கன்னா அந்த பலவீனங்களாம் முற்றிலும் மாறும்படியாக, கடன் பிரச்சனை மாறும்படியாக, விசேஷவனமாய் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது டிரைவராக இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் இன்றைக்கி ஜோம் பண்ணுங்க. தேவன் அவங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:9-10. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு நடத்தையில் சாட்சி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாட்சி உள்ள நபர்களாக இருக்க வேண்டும். கெட்ட பேர் வாங்குறதுக்கு 1 நிமிஷம் போதும், ஆனால் நல்ல பேர் வாங்கணுன்னா ரொம்ப வருஷம் ஆகும். நம்மளை சுற்றி அநேக கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது, ஆனால் நீங்களும் நானும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பார்க்கிறோம். தெசலோனிக்கேய சபையில் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அவருக்கு பண கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த தெசலோனிக்க மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்வதற்காக இரவு பகலும் வேலை செய்து ஒரு பகுதி தன்னுடைய சாப்பாட்டுக்காகவும் மற்ற எல்லா பகுதியும் தேவனுடைய ஊழியத்துக்காக அவர் விதைக்கிறார். இதை அந்த தெசலோனிக்கேய பட்டணத்தார் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சுவிசேஷம் எப்படியாவது பரவ வேண்டும் என்று சொல்லி இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கடைசி காலமாகிட்டு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை, தேவன் தன்னை ரட்சித்த விதத்தை தினசரி ஒரு நபருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளார் வருவதற்கு ஜெபிக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை நடத்தை சாட்சியாக இருக்கிறது. இவர் சொல்கிறாரு, மக்களும் சாட்சியாக இருக்கிறாங்க, தேவனும் சாட்சி இருக்கிறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் இருந்த வாழ்க்கை வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகு இருந்த வாழ்க்கை வேற. அதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மறுபடியும் ஒரு பின்மாற்றத்துக்கு போகலை, மறுபடியும் அவர் சாட்சியில் கரெல்லாம் வரலை. ஆகவே தான் இந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டிய நபரிடம் காணப்பட வேண்டிய 3 ஆவிக்குரிய ஜீவி இருக்குது. முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்குது, எவ்வளவு பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதை பார்க்குறீங்களே, தினசரி பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிபூரணம் என்ற வார்த்தையை இந்த பரிசுத்தத்துக்கு விளக்குறாங்க. எல்லாவற்றிலும் பாவத்திலிருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு வர வேண்டும்.
இந்த உலகத்தில் நம்ம பேசுகிறோம்ல, பேச்சில் ஒரு பரிசுத்தம் காணப்படணும். நம்முடைய சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் காணப்படணும். நம்முடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் காணப்படணும். இந்த உலகத்தில் மாய்மால வாழ்க்கைக்கு நேராக நம்ம அர்ப்பணிக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, தசலோனிக்கேய சபையார் சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தோம். ரெண்டாவது சொல்கிறாரு, நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி. நீதினா சரியானதை செய்தல், நேர்மை உள்ள வாழ்க்கை. அவரை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறானக்கா, அவர் பேச்சில் நடத்தையில் செயலில் நீதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம அந்த நீதி நேர்மையெல்லாம் தவற விட்டுடுறோம். பின்னால் பார்த்துக்கலாம், ஆண்டு விட்ட மன்னிப்பு கட்டுக்கலாம். இல்லை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது சொல்கிறாரு, பிழையின்மையுமாய் நடந்தோம் என்று சொல்லி. ஒரு பிழை கூட பார்க்க முடியலங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட என்கிட்ட ஏகப்பட்ட பிழையை பார்க்கலாம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் பிழையின்மையாய் நடந்தோம் அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே தான் 2 பேதுரு 3 அதிகாரத்தில் 12-14 வசனங்களில் வாசிக்கும் போது, இங்கே தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டா இருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். சில நேரம் சொல்கிறோம், இயேசு வந்தாலும் இன்றைக்கி பேருவோம் சொல்லி. ஆனால் அவர்கிட்ட அவர் சந்நிதத்தில் ஜெபிக்கு வரும்போது சமாதானத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? ஏதோ பண்ணணுமே சொல்லி பண்ணுறோம். அந்த சமாதானத்தோடு ஜெபம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் கரை பிழைலாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கி நம்முடைய ஜீவி எப்படி இருக்குது, நம்முடைய நடத்தை எப்படி இருக்குது, சுற்றி வற்றார மக்கள்லாம் நம்மளை எப்படி சொல்கிறாங்க, சபை மக்கள் நம்மளை எப்படி சொல்கிறாங்க, ஊழியத்தில் மற்ற ஊழியர்களுடைய சாட்சி நம்ம மீது எப்படி இருக்கிறது. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் போக போக இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்க. இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நடத்தையில் பரிசுத்தமாக காணப்படணும். நடத்தையில் இந்த பவுல் சாட்சி பெற்றிருக்கிறாரு. ஆகவே தான் அவர் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும்போது இப்படி சொல்லிட்டு முடிகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா, நான் சொல்ல முடியுமா? எனவே இன்றைக்கு நம்ம மாற அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய நடத்தை உம்மை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி என்று சொன்னீங்க. எங்கள் நடத்தையினால் அநேகர் இடரல் அடையாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிற ஒரு நபராய் மாற்றுங்க. எங்கள் நடத்தை பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். வாலிப வயதில் உங்கள் நடத்தை எப்படி இருக்கிறது? ஊழியத்தின் பகுதியில் உங்கள் நடத்தை எப்படி இருக்கிறது? நீங்களும் ஆண்டவரும் பார்த்து இந்த கேள்வி கேளுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, தசலோனிக்கேயர் மக்களும் சாட்சி, ஆண்டவரும் சாட்சின்னு சொல்லி இன்னைக்கு அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் ஜீவியத்தை வாழ்க்கையை சாட்சி உள்ள பகுதியை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவனையும் ஆசீர்வதிங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படி ஜெயத்தை கட்டளிடுவீராக ஜெபிக்கிறேன். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற, எழுத போகிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எழுதி முடித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு நல்ல மார்க்குகள் வரட்டும் ஜெபிக்கிறேன். எல்லா பயம் திகில் எல்லாம் விலகட்டும் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரிய உள்ள வாழ்க்கை வாழட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மருத்துவமனையில் வீட்டில் ஆண்டவர் யாராவது பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஜெபிக்கிறேன். பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாள் இவருடைய தேவைகளை சந்திப்பலாம் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒரு பெரிய காரியம், ஒரு நம்புற கணக்க ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நாள் மாரநாதா.